சென்னை நுங்கம்பாக்கத்தில் வருமான வரித்துறை அலுவலகமான ஆயக்கர் பவன் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக பணிபுரியும் மூத்த வரி விதிப்பு அதிகாரி அண்ணா நகரைச் சேர்ந்த 36 வயதான ரோக்ஸ் கேப்ரியல் ஃபிராங்டன். இதே அலுவலகத்தில் மணலியைச் சேர்ந்த கணவனை இழந்த 34 வயது பெண் ஒருவரும் கடந்த 5 வருடங்களாக தூய்மை பணியாளராக பணிபுரிகிறார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி ரோக்ஸ் தனது அறையை சுத்தம் செய்ய வருமாறு அந்த பெண்ணை அழைத்துள்ளார். அந்த பெண் அறையினுள் வந்து சுத்தம் செய்ய முயன்றபோது ரோக்ஸ் அந்த பெண்ணை திடீரென கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முயற்சித்ததால் அந்த பெண் அதிர்ச்சியடைந்து அலறி அடித்து கொண்டு அறையை விட்டு ஓடியுள்ளார். பின்னர் ரோக்ஸ் குறித்து வருமான வரித்துறை அலுவலகத்தில் உள்ள உயரதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ஆனால் உயரதிகாரிகள் பெண்ணின் புகாரை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என பெண்ணிடம் உயரதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகும் அடங்காத ரோக்ஸ் அந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு தகாத முறையில் பேசி தொல்லை கொடுத்து வந்ததால் மன உளைச்சல் அடைந்த பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 15ஆம் தேதி வீட்டில் உள்ள எலி மருந்தை குடித்து தற்கொலைக்க முயன்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பெண் வியாழக்கிழமை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். இந்த புகார் 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ரோக்ஸ் பணிப்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மை என தெரிய வந்ததால் ரோக்ஸ் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் ரோக்ஸை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.